இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மேப்பில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே எப்படி 3D வியூவில் பார்க்குறது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு கூகுள் எர்த்துன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தா ஃபஸ்ட் எடுத்து ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஷோ ஆகும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3D வியூ வந்து நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. ஃபாரின் கண்ட்ரிஸ் பொறுத்தளவுக்கு அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரியலாகவே பார்த்துக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்மளோட லொக்கேஷன் எப்படி ஷோ ஆகுது என்பதை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் காட்டுற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் வியூவில் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் 3D வியூவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 3Dன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 3D வியூ ஆன் ஆகிடும். அதை ஆன் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் எல்லாமே 3D வியூவில் பார்த்துக்கொள்ள முடியும். ஜூம் பண்ணி பார்த்தாலே எல்லாமே கிளியராக தெரியும். இது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் வந்து தாஜ்மஹால்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்க லொக்கேஷன் ஷோ ஆகும். தாஜ்மஹாலை நீங்கள் வந்து 3D வியூவில் ரியலாக பார்த்துக்கொள்ள முடியும். இது வந்து ரொம்ப கிளியராகலாம் தெரில, ஓரளவுக்கு வந்து 3D வியூவில் உங்களுக்கு ஷோ ஆகும். 360 டிகிரியில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்தியா பொறுத்தளவுக்கு நார்மலாக தான் இருக்காது, ஃபாரின் கண்ட்ரிஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிளியராகவே பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி பார்க்குறது என்பதை பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வயஜான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து டோக்கியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அது ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரியலாகவே பார்க்க முடியும். அது லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக லோட் ஆச்சுன்னா நீங்கள் பில்டிங்ஸ் நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரியே கிளாரிட்டியாக 3D வியூவில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதில் இருக்க ரோடு வேஸ் அந்த மாதிரி எல்லாமே அக்யூரேட்டாக ரியலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு பிளேஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஈஃபில் டவர்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி ஓகே கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஈஃபில் டவர் இருக்க லொக்கேஷன் வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஃபில் டவர் வந்து 3D வியூவில் ஷோ ஆகும். இதை நீங்கள் 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ரியலாக எப்படி இருக்கோ அதேமாதிரியே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபாரின் பிளேஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து 3D வியூவில் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி கூகுள் மேப்பில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் 3D வியூவில் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.